சார்ந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து க்வெஸ்சன் நம்பர் 15. யூ ஆர் இன்டர்பிரேட்டிங் த கிவன் க்வெஸ்சன். இது வந்து கொஞ்சம் சம் பார்த்தா டிஃப்ரெண்டாக தெரியுது. இங்கே 8 பவர் 1 பிளஸ் எஸ் பிளஸ் 4 பவர் 1 மைனஸ் எஸ். க்வெஸ்சன் கரெக்டாக 8 பவர் எஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2, 4, 8 எல்லாம் பார்த்தீங்கன்னா இன் பவர்ஸ் ஆஃப் 2 எழுதுறோம் இல்லையா. 8 எப்படி எழுதலாம், 2 cube அப்படின்னு எழுதலாம். 8 கேன் பி ரிட்டன் ஆஸ் 2 cube. 4 வந்து 2 square. இந்த 2 வந்து ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் யூஆர் ரைட்டிங். ஸோ இந்த இடத்துல பவரு இந்த இடத்துல என்ன இருக்கு, 1 minus x, இங்கே 1 plus x. இங்கே வளர்க்கும் போது இந்த இடத்துல டிஎக்ஸ் போட்டுக்கிற இந்த ரெண்டும் செக் பண்ணிட்டே வரணும். இன்டர்வலோ டிஎக்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். இப்போ இந்த 3 வந்து மேலே கொண்டு போகும். ஸோ இங்கே 1 into 3, 3, தென் 3 into x, 3x பிளஸ் இந்த இடத்துல என்ன வரும், இந்த 2 மேலே கொண்டு போனீங்கன்னா 2 minus 2x. தென் பை 2 power x இந்த இடத்துல இன்டர்வல் போட்டு இந்த இடத்துல டிஎக்ஸ் போட்டுக்கு. இந்த 2 power x ஒவ்வொரு டேர்முக்கும் கொண்டு போய் தனித்தனியாக டிவைட் பண்ணும். இதாக ஒவ்வொரு டேர்மையும் டிவைட் பண்ணும். ஸோ இந்த என்ன 2 power 3 plus 3x by 2 power x தென் பிளஸ் 2 power 2 minus 2x by 2 power x இந்த இடத்துல டிஎக்ஸ் வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 2 power x எங்க கொண்டு போகலாம், நியூமரேட்டருக்கு கொண்டு போயிருக்கு. அப்போ இன்டெக்ரல் ஏன்னா இங்கே என்ன எப்படி இருக்குது, 2 power m by 2 power n இருந்தால் பேஸ் வந்து சேமாக இருந்தால் இங்கே 2 power m minus n எழுதுகிறோம் இல்லையா. ஸோ இங்கிலீஷு இந்த இது வந்து மேலே வந்துடும். ஸோ 2 power 3 plus 3x இந்த என்ன வரும், மைனஸ் எஸ். 2 சேர்த்து எடுத்து போகாது, 2 no need to write. இந்த எக்ஸ் மட்டும் மேலே போனால் மைனஸ் எஸ். தென் 2 power 2 minus 2x தென் மைனஸ் எஸ். இந்த இடத்துல வந்து டிஎக்ஸ். ஸோ இன்டெக்ரல் 2 power 3x minus x என்ன வரும், 2x அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 3 plus 2x. ஸோ 3 plus 2x இந்த இடத்துல 2 power 2 minus 3x இந்த இடத்துல வந்து என்ன எழுதணும், டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். இப்போ நவ் வி ஆர் இன்டெக்ரேட்டிங். அது இப்போ லாஸ்ட் கிளாஸில் கூட பார்த்தோம், இன்டெக்ரல் ஏ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். இ பவர் எக்ஸ்ல இ பவர் எக்ஸ் இட்ஸெல்ஃப், பட் ஏ பவர் எக்ஸ் வந்ததுன்னா இட்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏ பிளஸ் சி. நான் இங்கே மறுபடியும் வேறு வேறு எழுதுறேன், இந்த இடத்துல எழுதுறேன். இன்டெக்ரல் ஏ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் அப்படியே எழுதி இந்த இடத்துல என்ன எழுதலாம், லாக் ஏ. இது வந்து மறக்காமல் எழுதணும், ஃபார்முலா கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏ. இப்போ இங்கிலீஷ்லேயே யூ ஆர் ரைட்டிங் ஏ வந்து என்ன இருக்கு, 2 அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இப்போ இது எப்படி எழுதலாம், ஏ பவர் எக்ஸ் அப்படின்னா 2 power 3 plus 2x. நவ் ஐ அம் ரைட்டிங் தி ஆன்சர் ஃபார் திஸ் இன்டெகிரேஷன் வந்து எழுதுறது இந்த ஃபார்முலா ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏ. அந்த மாதிரி ஏ அப்படிங்கிறதுல 2 இருக்கு, எக்ஸ் அப்படிங்கிறதுல இது இருக்கு, பை லாக் ஏ. ஏக்கு மேலே என்ன 2 எழுதிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் என்ன எழுதுனா இந்த இந்த ஃபங்க்ஷன் இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸை தவிர வேற எது இருந்தாலுமே அது திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ 3 டிஃப்ரென்சியேஷன் 0 பிளஸ் 2 bracket 1. ஏன்னா 2x அப்படின்னா எக்ஸ் ஒரு டிஃப்ரென்சியேஷன் இல்லை 1. ஸோ 2 bracket 1 தென் தென் பிளஸ் அதே மாதிரி இது எழுது 2 power 2 minus 3x by கீழே எழுதணும். அதாவது ஏ பவர் எக்ஸுக்கு அப்படியே எழுதிட்டோம் பை லாக் ஏ. ஃபார்முலா என்ன, ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏ. இது இதுதான் வந்து எக்ஸ் பை லாக் ஏ என்ன 2. அப்புறம் திரும்ப வந்து இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன் ஏ இன்னர் ஃபங்க்ஷன் போடணும்னா எக்ஸை தவிர வேறு எது இருந்தாலுமே அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 டிஃப்ரென்சியேஷன் 0
இந்த இடத்துல என்ன இருக்கு? மைனஸ் த்ரீ. இந்த இடத்துல பிளஸ் த்ரீ இருக்கு, பிளஸ் டூ இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் த்ரீ இருக்கு. ஸோ இந்த இடத்துல இது அப்படியே எழுதிட்டேன். இது வேணும் இந்த சம எடுத்து அடிச்சுட்டு இந்த இடத்துல ஆன்சர். ஸோ திஸ் ஈக்குவல் டு 2 பவர் 3 பிளஸ் 2x பை 2 லாக் 2 தென் மைனஸ் 2 பவர் 2 மைனஸ் 3x பை 3 லாக் 2. ஸோ திஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். தேங்க்யூ.